அது போல இந்த ஆளு மேல ஏன உனைவனுக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாம் கலந்துச்சு, மர கலந்து போச்சு. என்ன என்ன சரி தெரியல, நான் கீழே குதிக்க போறேன்னு கத்துனானான். மரத்திலேருந்து எங்கே குதிக்க போறான்? கீழே குதிக்க போறான். ஐயோ, அவங்க அப்பா அம்மாலாம் ஓடி போய், ஏ தம்பி குடிச்சா தம்பி, நீனா ஒரே பிள்ளை, நாங்கள் வந்து அப்படி பால் ஊட்டி சீராட்டி தேலாட்டி வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்னென்னமோ கெஞ்சி பார்க்குறாங்க. இவன் இல்லை இல்லை நான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா, ஊரில் பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு, ஐயோ அந்த பையன்ட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் இறக்கி விடுங்க அவனை, பாவம் ஒரே பையன். அவனா ஊரில் பெரியவங்களே, தம்பி நம்ம ஊருக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கம் வந்துரு தம்பி, இறங்கி தம்பி அப்படிலாம் போலீஸை கூப்பிட்டு வந்தாங்களாம். போலீஸே இறங்குறியா இல்லையா? நான் தான் சாக போகிறேன், நீ என்ன என்ன மிரட்ட அப்படின்னா, நான் தான் சாக போகிறேன், நீ என்ன என்ன மிரட்டுறாரு, முடியாது அப்படின்னு நான். அப்புறம் கடைசியாக வந்து என்னடா செய்யுதுன்னு பங்குசாமிகிட்ட போய் சொன்னாங்களாம். யார்கிட்ட சொன்னாங்களாம்? பங்குசாமிகிட்ட போய் சொன்னாங்களாம். பங்குசாமியார் போகிறதா போகக்கூடாதா? போகிறதா போகக்கூடாதா சொல்லுங்கள் பார்ப்போம். போனாலும் பிரச்சனை, போகணும் போனால் என்ன சொல்லலாம்? ஆமாம், அவருக்கு தான் இப்போ காப்பாற்றிட போகிறாரு அப்படிமா. நாலு பேர் போகாதுனாக்கு பாரு, ஊரே கொந்தளிச்சுட்டு கிடக்குது, சாமியார் பாரு எனக்கு என்ன இருக்காது அப்படிமா அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதரும் போயிட்டார். போய் கிட்ட போய் நின்றுட்டு அவருக்கு இருக்க ஒரே ஆயுதம் என்ன? ஜபம்தான், அவ்வளோதான். அவர் என்ன செஞ்சார், போய் ஒரு ஜபத்தை சொல்லிவிட்டு, கடவுளே அவனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, எப்படியாவது அவனை இறக்கி கொண்டு வந்துருங்க பாவம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து ஒரு ஆசீர்வாதம் போட்டார். என்னது? தந்தை மகன் தூயாவை ஆசீர்வதிப்பாராக போட்டாராம். போட்ட சலுதியில் அவன் கடகடன் இறங்கி கீழ் விளையாண்டானான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம என்னென்னமோ சொல்லி பார்த்தா, கெஞ்சி கூத்தாடி பார்த்தா அந்த பையன் வரவே இல்லை. இந்த சாமியார் ஒரு சிலுவை போட்டவொன்னு விளையாண்டாரே அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பையன் இறங்கணும், நீங்கள் வாடா, நாங்களும் என்னென்னமோ சொன்னோம் கேட்கல, இந்த சாமியார் சொன்னோம் இறங்கி வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நீங்கள்லாம் சொன்னது பாதி கேட்டுச்சு பாதி கேட்கல எனக்கு மேலே, இந்த சாமியார் என்ன சொன்னார் தெரியுமா, டேய் கீழே இறங்கி வரியா மரத்தை வெட்டவா அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? கீழே இறங்கி வரியா மரத்தை வெட்டவா சொன்னா உடையாது இறங்கிட்டேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்திற்கு சென்று தன்னுடைய மன நிம்மதியையோ எதையோ இழந்தவர்கள் எங்கிருந்து அதை மீண்டும் பெற வேண்டும்? கடவுள் தருகிற மீட்பின் அடையாளமான சிலுவையிலிருந்து தான் பெற வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து தான் பெற வேண்டும். இந்த உலகம் முழுவதும், இந்த உலகத்தின் எதனாலும் தர முடியாத மகிழ்ச்சியை நிம்மதியை தரக்கூடியது விசுவாசம் மட்டும்தான். அந்த விசுவாசத்தின் உயர்ந்த உன்னதமான அடையாளமாகத்தான் இந்த ஆலயம் இன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தின் அடையாளம் தலைமுறை தலைமுறையாய் பயன்தரும். இந்த உலகத்திலே நீங்கள் செல்வத்தை சொத்தை எதை சேர்த்து வைத்தாலும் அதெல்லாம் கொடுக்க முடியாத பலத்தை தைரியத்தை மனதிடத்தை தருகிற தளமாக இந்த தளம் இருக்கும். அதைத்தான் மைக்கேல் அதிதூதர் செய்தார். அந்த லூசிபர்ட்ட அவர் போய் பேசினார். எப்படின்னா, இந்த பையன் மேலே ஏறி என்ன பார்த்தீங்களா மரத்தில், அவன்கிட்ட பேசுகிற மாதிரியே இந்த மைக்கேல் அதிதூதர் பேசினாராம். போய் கண்டித்து திருத்தி பார்த்தாராம், ஏன் நீ கெட்டு போகிற, நீ வந்து கடவுளுக்கு பணிந்து நல்ல ஒரு அதிதூதராக சமணசாக இரு அப்படின்னு சொன்னப்போ, அதெல்லாம் செய்ய முடியாது போ அப்படின்னு நான் சொன்னான். கடைசியாக வந்து ரொம்ப அழகாக நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இதற்கு நல்ல அழகாக விளக்கம் சொல்கிறார். கிரகரி அப்படிங்கிற திருத்தந்தையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கடவுளை துரத்து விட்டு, கடவுளை வேண்டாம் என்று விளக்கிவிட்டு மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தை எட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, உன்னதத்தை எட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் தங்களிடமிருந்த மகிமையை, தங்களிடமிருக்கிற கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழப்பார்களே ஒழிய அவர்களால் எந்த விதத்திலும் மேன்மை அடைய முடியாது. அதைத்தான் இந்த அதிதூதர் மைக்கேலும் லூசிஃபரும் நமக்கு ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். அவர் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டார், ஒரே ஒரு காரணம்தான், கடவுள் தான் எனக்கு எல்லாம், அவருக்கு நிகரானவர் யார், அவரை விட இந்த உலகத்தில் யார், அவர் இந்த உலகத்தை படைத்தவர், என்னை படைத்தவர், உன்னை படைத்தவர், எங்கும் இருக்கிற அவரை விட பெரியவர் யார், அவருக்காக ஊழியம் செய்ததை விட எனக்கு என்ன பெருமை என்று நினைத்தார். அவர் இன்றும் அவர் அதிதூதராக அதிசயங்களை நமக்கெல்லாம் செய்யக்கூடியவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் லூசிபர் போன்றவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை எல்லா இடத்திலும் இருந்து, இது என்ன பெரிய கடவுள், இது என்ன பெரிய கோயில், இது என்ன பெரிய விசுவாசம், இது என்ன பெரிய பைபிள், அது என்ன பெரிய பூசை, இதுதான் லூசிபர் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களிலேயே செயலாற்றுகிறது, நம்முடைய குழந்தைகளிடமே செயலாற்றுகிறது. நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே கடவுளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்தை எடுத்துவிட்டு வேறு எதையாவது நிரப்ப நிறைக்கிற மனிதர்கள் அன்று அந்தோ பரிதாபமாக மாறினார்களே, அந்த ஆதாம் ஏவால் அந்த நிலையைத்தான் அடைந்தார்கள் என்று இந்த அதிதூதர் மிக்க ரொம்ப அழகாக நமக்கு தம்முடைய வாழ்க்கை படிப்பினையாக சொல்லுகிறார். மூன்றாவதாக இந்த திருவிழாவை பற்றி சொல்லுகிற பொழுது,
இன்னொரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. பிரஷிய நாட்டை சேர்ந்த அரசன் ஃப்ரெட்ரிக் த கிரேட், அவன் ரொம்ப அழகாக அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தானான். அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டால் வந்து தன்னுடைய நினைவாக ஒரு படம் வைக்கணும், தன்னுடைய அமைச்சர்கள் நினைவாக வந்து ஒரு படம் வைக்கணும் அப்படின்னு. அப்போல்லாம் கேமரா கிடையாது. அப்போ என்ன செஞ்சான் அப்படின்னா வந்து ஒரு ஓவியனை அழைத்து ஒரு ஒரு படம் வரைய சொன்னானான். என்ன படம் அப்படின்னா வந்து அவனும் அவனுடைய அமைச்சர்களும் அமர்ந்திருப்பது போல ஒரு படம். இது காலம் காலமாக பார்க்கணும், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும். இந்த அரசன் இருந்தப்போ எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, எல்லாரும் நிம்மதியாக இருந்தார்கள் அப்படின்னு எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சான். உடனே அந்த ஓவியனை அழைத்து அந்த படத்தை வரைய சொன்னானான். அவன் ஓவியன் வந்து முதல்ல எதை வரைவானா மேகத்தை வரைஞ்சான், மரத்தை வரைஞ்சான், பேக்ரவுண்டு பின்னணி எல்லாம் வரைஞ்சானான். வரைஞ்சி வரைஞ்சி முடிச்சுட்டு கடைசியாக வந்து அந்த இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த இது ரொம்ப எனக்கு பிடிச்சமான விஷயம். என்னன்னா எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு சேரை வரைஞ்சான், அப்புறம் அந்த ஹால் சேர் டேபிள் அப்படி வரைஞ்சிட்டு ஒவ்வொரு அமைச்சனாக வரைஞ்சிட்டு பல வருஷம் ஆயிடுச்சான். இந்த அரசன் சொல்லிவிட்டானே என்பதற்காக மிக நுட்பமாக செய்து கொண்டே இருந்தானாம். கடைசியில் எல்லாரையும் வரைஞ்சி முடிச்சுட்டு கடைசியாக யாரை வரையணும், அரசனை வரையணும். அவன் இறந்து போனான். யார் அந்த ஓவியன்? இறந்து போனான். இன்றும் வந்து பிரஷிய நாட்டிலே அந்த ஓவியம் வைக்கப்பட்டிருக்கிறான். என்ன அப்படின்னா வந்து மாமன்னன் ஃப்ரெட்ரிக் நினைவாக அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. அதில் யார் இல்லை? அதில் யார் இல்லை? அவன் மட்டும்தான் இல்லை, அந்த அரசனை தவிர எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் யார் நினைவாக இருக்கிறது அந்த புகைப்படம் அப்படின்னு கேட்டால் வந்து அந்த அரசனுடைய நினைவாக இருக்குது. இன்று இந்த வாழ்க்கை இப்படிப்பட்டதாக மாறி போய்விட்டால் என்னாகும் என்றுதான் இந்த அதிதூதர் நமக்கு எச்சரிக்கிறார். என்ன ஆனது என்றுதான் சொல்லுகிறார். அவர், நான் இயேசுவுக்காக செயலாற்றினேன். இயேசுவினுடைய செயல், அவரே இயேசு கிறிஸ்துவே நமக்கு அந்த அதிதூதர்களை பற்றி பேசியிருக்கிறார், அவரை வழி நடத்தி இருக்கிறார்கள். அவரை மையப்படுத்தி என் வாழ்வு அமைந்தது என்று அந்த அதிதூதர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அவர்கள் அதி உன்னதை நினைக்கு எய்ததற்கு காரணம் அந்த இயேசுவை தங்கள் வாழ்வின் மையமாக, அவருடைய செய்தியை மெசஞ்சர்ஸ். அதான் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பண்பு. நமக்கு இருக்க கொடுக்கப்படுகிற அடுத்த படிப்பினை இதுதான். நீங்கள் யார், எவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் என்று கேட்டால், நீங்கள் வாட் கைண்ட் ஆஃப் மெசஞ்சர் டு த வேர்ல்ட், வாட் கைண்ட் ஆஃப் மெசஞ்சர் டு த ஃபேமிலி. உங்களை குறித்து நீங்கள் எத்தகைய செய்தியை கடத்துகிற மனிதர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்தாருக்கோ, ஊருக்கோ, கிராமத்திற்கோ, பணியாற்றுகிற இடத்திற்கோ நீங்கள் எத்தகைய செய்தியை கொடுக்கிற சாதனங்களாக இருக்கிறீர்கள்? அதை பொறுத்து தான் நீங்கள் தூதர்களாக இருக்கலாம், அதிதூதர்களாக இருக்கலாம், இன்னும் அதற்கு உன்னதமான நிலையும் அடையலாம். இவர்களுடைய சிறப்பு, இந்த அதிதூதர்களுடைய சிறப்பு எதை உள்ளடக்கியதாக இருந்தது என்று கேட்டால், அவர்களுடைய நேச்சர், அவர்களுடைய தன்மை அல்ல, அவர்களுடைய செயல்பாடுகள். Yeah.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக ஒப்பு கொடுக்கின்ற இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, புகழ்ச்சி பலியும் கோப்பு கொடுத்து உம்மை பணிந்து நாங்கள் வேண்டுகின்றோம். வான தூதர்களின் பணிவால் மாண்புக்குரிய மது திருமண் கொண்டு வரப்பட்ட இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றிவன் பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமா உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் உம் படைப்புகள் ஆகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீரளவு கிடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எப்போதும் எங்களுக்கு காட்டுகின்றே. அவர் வழியாக வானதூதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் மக்களித்து உம்மை தொழுது முடங்கி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை
அதே தூய ஆவியால் புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மொக்கப்பு கிடக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி உளமை மன்றாடுகிறோம். இவ்வழியினாளில் உளம் கனிய திருளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், நம்முடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலர் புனித மைக்கேல் அதிதூதர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரூர் தந்தை எல் சகாயராஜ், மறைமாவட்ட மேனாளாய தேவதாஸ் அம்ப்ரூஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவளாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்குகிறோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு
எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மறுவரைக்காக மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு கொடுத்து சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று நம்முடைய அப்போஸ்தலர்களிடம் அன்று நீர் கூறினீரே. இதோ உமது திருமண் ஒரே குடும்பமாக கூடி நிற்கின்ற எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் என்று நிறைவு ஆசுவதித்திருளும். எங்களுடைய குற்றம் குறைகளை நீர் பாராமல் இங்கே கொழுமி நிற்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒற்றுமையும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் நல்ல உடல் நலனையும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் விவசாயத்திலே முன்னேற்றத்தையும் பெரும் தொற்றிலிருந்து பாதுகாப்பையும் தந்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் நிரப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனுடைய சமரியானவர். இவர் தருகின்ற இந்த திருவிருந்திற்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பேர் பெற்றோர்
அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றல் எங்களுக்கு வலிமையை கொடுத்து உம்மானதுதர்களின் உண்மையான பாதுகாப்பில் என்றும் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு சில நிமிடங்கள் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, காலையில் நம்முடைய ஆலயத்தை திறந்து மந்திரித்து நாம் திருப்பலி நிறைவேற்றினோம். இன்றைக்கு நம்முடைய புனித மிக்கேல் அணிதுதருடைய பெருவிழாவை சில வருடங்களுக்கு பிறகு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். எனவே மிக்கேல் அதிதுதருடைய ஆசீர் நம்முடைய ஊரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாய் கிடைக்க இறைவன் அருள் புரிவாராக. இன்றைய விழா திருப்பலியை தலைமையேற்று ஜெபித்து நமக்காக நமக்கு உதவி செய்த நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் தந்தை ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு, உங்கள் அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்மோடு பங்கில் எந்த நேரமும் எந்த நேரத்தில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமென்றாலும் அந்த இடத்திற்கு சென்று நாங்கள் செல்ல முடியாத நேரத்தில் செல்ல முடியாத இடத்திற்கு அவர் சென்று பங்கின் பணியை ஆற்றுகிறவர். இந்த நாளில் நமக்காக ஜெபித்திருக்கிறார். எனவே உங்கள் சார்பில் எங்களுடைய சார்பிலும் தந்தைக்கு மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அவருக்கு பொன்னாடை அணிவிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நோட்டீஸ் தயார் செய்கின்ற பொழுதே மறையுரை யார் ஆற்ற வேண்டும் என்பதை தீர்மானித்தோம். தியாலஜியன் தன்னுடைய சிந்தனையை எளிதாக மக்களுக்கு சொல்லக்கூடிய வல்லவர், திறந்த மடை போல வாயை திறந்தால் அற்புதமான வார்த்தைகள் அவருடைய வார்த்தையில் வரும். எனவே பால்ராஜ் தான் இன்றைக்கு நான் பிரசங்க வைக்க வேண்டும் என்று விரும்பினோம், நினைத்தோம். இன்றைக்கு ஆலயத்தினுடைய மாட்சியை பற்றியும் வானதூதர் மைக்கேலை பற்றி மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்த தந்தை பால்ராஜ் அவர்களுக்கு உங்கள் சார்பில் எங்கள் சார்பில் மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். காலை திருப்பலிக்கு வர முடியாமல் எப்படியாவது நான் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடன் இந்த ஊருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அந்த தொடர்பிலே நான் இருக்கிறேன். அதுவும் இந்த பங்கின் ஒரு பகுதி. எனவே நான் எத்தனை வேலை இருந்தாலும் முடித்துவிட்டாவது வந்து சேர்வேன் என்ற அன்போடும் ஆதங்கத்தோடும் நம்மிடையே வந்து திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அருட்தந்தை ஜோதி அவர்கள் நமக்காக இப்பொழுது வந்து ஜெபித்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அப்புறம் திருப்பலியில் கலந்து கொண்ட முன்னாள் உதவி பங்கு தந்தை, அப்புறம் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அன்புக்குரியவர்களே, இரண்டு நிமிடம் கூட நான் பேச விரும்புகிறேன், அதை எடுத்துக்கொள்கிறேன்.
நான் காலையில் நம்முடைய திறப்பு விழாவை கொண்டாடினோம். வானதூதரை புகழ்ந்தோம். அனைவருக்கும் உணவளித்தோம். வந்து சென்றவர்கள், பார்த்தவர்கள், நான் பார்த்தவர்கள், தந்தையர்களை சந்தித்தவர்கள் எல்லோரும் மிக அற்புதமாக ஆலயம் இருக்கிறது என்றும், வந்தவர்களை நன்றாக உபசரித்தார்கள் என்றும், உணவு மிகவும் நன்றாக இருந்தது என்றும் எல்லோரும் பாராட்டை கொடுத்தார்கள். எனவே ஊர் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நாம் பாராட்டை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய உழைப்பு, ஒத்துழைப்பு, நான் செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டும், அப்படி ஒருவர் ஒருவரை விஞ்சுகின்ற அளவிற்கு எல்லாவற்றையும் மிக திறம்பட செய்திருக்கிறீர்கள். அதற்காய் உங்கள் அனைவரையும் நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவர்கள் இந்த விழா ஆரம்பித்ததிலிருந்து அதற்குரிய ஏற்பாடுகள், இந்த காணிக்கை பொருட்களை பெறுவதற்கு அவரோடும் அவரும் ஒரு சில நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு பூசைக்கு வந்தவங்க இந்த ஃபாதர் இன்னைக்கு பிரசங்கத்தில் சொன்னார், என்ன காணிக்கை பவனிக்கு இவ்வளவு பேர் கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஒவ்வொருத்தரும் தாங்களால் இயன்ற காணிக்கை இன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு ஆர்வமாக நீங்கள் காணிக்கையை கொடுத்தீர்கள். திருப்பலிக்கு, ஆலயத்திற்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள். அதை ஏற்பாடு செய்த சகோதரி ஜோதி அவர்களுக்கும், அவர்களுடைய சகோதரிகளுக்கும், மற்றும் அவர்களோடு உழைத்த திருவழிப்பாடு குழு அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அன்புக்குரியவர்களே, இன்றைய விழா திட்டமிட்டபடி எல்லாம் தான் வைத்திருந்தோம். இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. திட்டமிட்டபடி எல்லாம் நடந்து கொண்டது. நாம் ஊர்கூட்டத்தில் பேசியபடி எல்லாமே நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு சில எதிர்பாராத நிகழ்வுகள், இதெல்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதனால் ஒரு சில நிகழ்வுகளை எதிர்பாராத விதமாக ஆயர் அவர்கள் உடனடியாக போக வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே உடனடியாக ஸ்கிப் பண்ண வேண்டியதுச்சு. அது அதனால் ஒரு சில பேருக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில ப்ரோக்ராம்ஸை, பூசை முடிந்து நடைபெற வேண்டிய ப்ரோக்ராம்ஸை நிறுத்தவே வேண்டியதாய் போய்விட்டது. எனவே பங்கு தந்தை என்ற முறையில் திட்டமிட்டபடி செயலாற்றியதற்கு உங்கள் வாழ்த்துக்களையும், திட்டமிட்டபடி ஒரு சிலவற்றை செய்ய முடியாததற்கு என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் பொதுவிலேயே கேட்டுக்கொள்கிறேன். இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று ஓர் பெரியவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்த அனைத்து காரியங்களும் மிக நேர்த்தியாக அமைந்தது. இந்த வகையில் உங்கள் அனைவரையும் நாங்கள் பாராட்டுகிறோம். உதவி செய்த, ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விழாவில் உறவினர்களுக்கு இன்று சிறப்பாக சாப்பாடு செய்திருப்பீர்கள் சொன்னார்கள். காலை மத்தியானம் சைவ சாப்பாடு, ராத்திரிக்கு கறி விருந்து அப்படின்னு சொன்னாங்க. என்ன வச்சிருக்கீங்கன்னு வீட்டில் தெரியலை. உறவுகளில் உணவுகளை எல்லாம் முடித்து கொண்டு தேர் எத்தனை மணிக்குப்பா? தேர் எத்தனை மணிக்கு? பத்தா? தேர் 10 மணிக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே வந்து தேரில் புனித மிக்கேல் தூதரை மீண்டுமாக வணங்கி வாழ்த்தி தேர் புறப்பாடு செய்யும். எனவே அதிலும் கலந்து கொண்டு ஆசிரை பெறவும். நாளை காலை திருப்பலியில் அனைவரும் கலந்து கொண்டு அதன் முடிந்தவுடன் கொடியிறக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர் பெற தலைவணங்கி ஜெபிப்பார். புனிதர்களின் மாட்சி மக்களிப்புமான இறைவன்,
அவருடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு ஓட்டி உங்கள் மீது தமது முடிவில் ஆசி பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில் அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திருவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டில் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொள்வீர்களாக. இறைவன் தந்தை மகன் துயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. நமது ஊர் புதிய ஆலயம் கட்டப்பட்டு அதனுடைய திறப்பு விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கும் நமது ஆலயத்தினுடைய ஆண்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கும் பெரிதும் பேருதவியாகவும் நல் வழிகாட்டியாகவும் இருந்த நமது பாசமிகு பங்கு தந்தைக்கும் உதவி தந்தைக்கும் நமது கிராம மக்கள் அனைவரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி பாராட்டுக்களையும் நன்றிகளையும் கரவொளி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.